எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 16 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 16. முதல் கேள்வி, பழங்கால நகரங்கள் எனப்படுவது, பழங்கால நகரங்கள் எனப்படுவது ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் நகரங்கள் மேற்கண்ட அனைத்தும் சூரத், கோவா, பம்பாய். பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில்வே கட்டுமானம். நான்காவது கேள்வி, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது. இதுக்கு சரியான விடை வர்த்தகத்திற்காக. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம், மதராஸ். 1744 வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? 1744 வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? இதுக்கு சரியான விடை புனித ஜார்ஜ் கோட்டை. அடுத்து ஏழாவது கேள்வி, இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது? 1919. நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர் ஜோசியா சைல்டு. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது. சரி. பிரிட்டிஷாரின் ஒரு வழியான சுதந்திரமான வர்த்தக கொள்கை மற்றும் தொழில்துறை புரட்சி இந்திய உள்நாட்டு தொழில்களை அளித்தன. சரி. கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது, பின்வரும் எந்த அறிக்கை உண்மையற்றவை? இதுக்கு ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், அதாவது ஸ்ரீ ரங்கராயலு ஆங்கிலேயர்களுக்கு மதராச பட்டணத்தை மானியமாக வழங்கினார் என்பது உண்மையற்றவை. மீதி இரண்டும் பாருங்க. டே மற்றும் கோகன் ஆகிய இருவரும் புனித ஜார்ஜ் கோட்டை கட்டியதற்கு பொறுப்பானவர்கள். 1969 மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கூற்றலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 13வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்யவும்.
ஆங்கிலேயர்கள் தங்கள் மாற்று தலைநகரங்களை மலைப்பாங்கான பகுதிகளில் அமைத்தனர். சரி. காரணம், அவர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர். கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 14. பின்வரும் நூற்றுள் உற்பத்தி நகரமல்லாதது எது? கல்கத்தா. கல்கத்தா. பொருந்தாததை கண்டுபிடி. லக்னோ. லக்னோ. கல்கத்தாவில் ஆங்கில குடியேற்றம் நிறுவப்பட்ட ஆண்டு. கல்கத்தாவில் ஆங்கில குடியேற்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1690. வில்லியம் கோட்டை நிறுவப்பட்ட இடம். கல்கத்தா. கல்கத்தா. 1935 இந்திய அரசு சட்டம் மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது. மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது. பின்வருவனவற்றில் எந்த துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இல்லை? சூரத். ஏன்னா இது வந்து மேற்கு கடற்கரையில் உள்ளது. மீதியெல்லாம் வரும் மசூலிப்பட்டினம், கல்கத்தா, சென்னை இதெல்லாம் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள நகரங்கள், துறைமுகங்கள். பின்வருவனவற்றில் எந்த துறைமுகம் பருவக்காற்று பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது? மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம். டல்கௌசி சதுக்கம் எங்கு உள்ளது? டல்கௌசி சதுக்கம் எங்கு உள்ளது? கல்கத்தா. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் அதன் தலைநகரத்தை, அதாவது தலைமையகத்தை, சூரத்திலிருந்து டேஸுக்கு மாற்றியது. பம்பாய்க்கு மாற்றியது. அடுத்து 23. இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழிற்கூடம் அமைக்கப்பட்ட இடம். இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழிற்கூடம் அமைக்கப்பட்ட இடம். சூரத். சூரத். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய உற்பத்தி தொழில்கள் நன்கு வளர்ச்சியடைந்தன. தவறு. அத்தொழில்களுக்கு ஆங்கிலேயர்களின் ஆதரவு இருந்தது. தவறு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறானவை. அடுத்து 25வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 19வது நூற்றாண்டின் பிற்பகுதியில் நகரமயமாக்கலில் புதிய போக்கு தொடங்கியது. சரி. காரணம், சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டது மற்றும் நீராவி போக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. கூற்று மற்றும் காரணம் சரியானவை. அடுத்து 26. பின்வரும் எந்த அறிக்கைகள் உண்மையற்றவை? அதாவது 3 மட்டும். பழங்கா, அதாவது மணிக்கோ, ரயில்வே நகரங்கள் 1835 அறிமுகப்படுத்தப்பட்டன என்பது தவறு. மீது இரண்டு பாருங்க. பழங்காலத்தில் சென்னை கிராமங்களின் தொகுப்பாக இருந்தது. பழங்காலத்தில் மன்னர்களின் அரண்மனையை சுற்றியுள்ள பகுதிகளில் நகரங்கள் தோன்றின. அடுத்து 1600 நிறுவப்பட்ட ஆண்டு 1600. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1600. எந்த கோட்டை தமிழக அரசின் அதிகார மையமாக விளங்குகிறது? புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை. வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் இணைந்து டேஸ் என்று அழைக்கப்பட்டது. வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் இணைந்து டேஸ் என்று அழைக்கப்பட்டது. மதராஸ். மதராஸ். டார்ஜிலிங் பகுதியானது டேஸ் ஆட்சியாளர்களிடமிருந்து 1835 கைப்பற்றப்பட்டது. சிக்கிம். சிக்கிம்.
மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு 1969. இந்த கேள்வி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு 1969. மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட நாள் 17 ஜூலை 1996. டேஸ் சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு சரியான விடை மனித சமூகம். மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்து 34. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, முத்துலட்சுமி அம்மையார். அடுத்தது, சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு, சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. இந்த வருடங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பிஎம் மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர், பத்திரிகையாளர். பின்வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கங்கள்? மேற்கண்ட அனைத்தும், பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம். பெதுன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது 1849. 1849. 1882 சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? ஹண்டர், ஹண்டர். சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஸ் என நிர்ணயித்தது. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஸ் என நிர்ணயித்தது. இதுக்கு சரியான விடை 14. 14. 1854 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. பெண் கல்வி, பெண் கல்வி. இந்திய பெண்கள் டேஸ்களில் பல்கலைக்கழகங்களில் நுழையத் தொடங்கினர் 1880. 1916 லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம், 1916 லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம். டெல்லி, டெல்லி. அக்பர் ஆண்களுக்கான திருமண வயது டேஸ் என நிர்ணயித்தார் 16. 16. 1872 நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் பெண்களின் திருமண வயது டேஸ் என நிர்ணயித்தது 14. 14. 1890 டி கே கார்வே என்பவர் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவிய இடம் பூனா, பூனா. மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. 1947. சாரதா சதன் என்பது டேஸ் ஆகும். கற்றல் இல்லம், கற்றல் இல்லம். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழக சட்ட மேலவைக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டு
1929 சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவுகூரப்படுகிறார். காரணம், இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தார். கூற்று சரியானது, காரணம் கூற்றை விளக்குகிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNESRB PC எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 16 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளியில் பாருங்கள். அதாவது நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க. அதே மாதிரி மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களும் பயன்படுற மாதிரி நம்ம சேனலும் டெவலப் ஆகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.